வடிவுக்கரசி அம்மாவோட பேச்சுதான் பிரமாதம். ஆமா, பிரமாதம் பிரமாதம். ஆனா சூரி மாதிரி ஒரு ஆள் வந்து முதல்ல சினிமால என்ட்ரி ஆகி இப்படி வந்தது. ரசிக்கும் தலைவா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாரும் வணக்கம். இந்த மதுரை மண்ணின் மைந்தனை வாழ்த்து வந்த உங்க அனைவரையும் வருவதை நான் வரவேற்கிறேன். நன்றிப்பா, விருதுக்கு வந்து இதே மாதிரி ஆதரவு கொடுத்தீங்க. சூரியோட எல்லா படத்துக்கும் உங்களுடைய பேரன்பு, அவன் மேல பெருமழையா பொழியட்டும். என்ன இருப்பா, ஏ டைம் ஆச்சு, தியேட்டருக்கு படம் பார்க்க வந்துடுவாங்க, சீக்கிரம் பேசணும். எல்லாரும் இங்க கேட்ட பேச்சுலயே வந்து அம்மா வடிவுக்கரசி அம்மாவோட பேச்சு தான் பிரமாதம். ஆமா, பிரமாதம் பிரமாதம். உங்களுடைய பேச்சு வந்து உங்க இயக்குனர் உங்களை எவ்வளவு சந்தோஷமா வச்சிருந்தாரு, அந்த செட் எவ்வளவு அழகா இருந்ததுன்னு அதை சொல்லிச்சது. வெற்றி சார் சொல்லிட்டு இருந்தாரு, செந்தில்குமார் வந்து மனிதர்களை கையாள்வதில் மிகவும் வல்லவர், அன்புல வந்து பார்த்துப்பாருன்னு சொன்னாரு. செந்தில், நம்மளும் ஒரு படம் பண்ணுவோம் செந்தில், ரொம்ப நாள். எனக்கு உங்க எல்லா தாண்டி உங்க அது பக்கத்துல உட்கார்ந்து உங்களுடைய அது பெரிய மூத்த சகோதரனை போல ஒரு தகப்பன் சாணத்துல உட்கார்ந்து உங்களை ரசிச்சுட்டே இருந்தாரு வெற்றி சார், வந்து குதிச்சுட்டே இருந்தாரு. எனக்கு உங்களை பத்தி மூணு சதவீதம் தெரியாது, பட் ஆனா கேட்கறதுக்கும் கடைசியில் வடிவுக்கரசியமா பேசும்போது அவங்க எவ்வளவு கம்ஃபர்டபுளா எவ்வளவு சந்தோஷம் ரசிச்சிருக்காங்க, எவ்வளவு விஷயத்த அப்சர்வ் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சது ரொம்ப நல்லா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. ஸோ உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். அப்புறம் யாராவது ஒருத்தர் ஜெயிச்சு வந்தாங்கன்னா அவங்களோட ஆரம்ப கட்டம் வரைக்கும் தான் நமக்கு மோட்டிவேஷன், ஓகே இங்கேருந்து வந்துவாங்கன்னு. ஆனால் சூரி மாதிரி ஒரு ஆள் வந்து முதல்ல சினிமாவில் என்ட்ரி ஆகி இப்படி வந்தது ஒரு பெரிய சாதனையாக இருந்தாலும், இவ்வளவு நாள் இருந்த அந்த ஸ்பேஸ்ல இருந்து ஜென்ரலாக வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் ஒரு விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணுவேன் அந்த ஆங்கிள்லேருந்து பார்த்து சொல்லும்போது, இவ்வளோ நாளாக காமெடியனாக இருந்து ஒரு சீன் கொடுத்தும்போது ஒரு சீனை வந்து நம்ம என்ன பெர்ஸ்பெக்டிவில் அதை எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம், எப்படி ரீச் பண்ண போகிறோம், அதோட ஏற்ற இறக்கம் எங்கே இருக்குன்னு ஒரு சீன் அனலைஸ் பண்ணி அப்புறம் டைரக்டரோட பேசி அதை பண்ணுறதுங்கிறது ஒரு ஒருத்துக்கு ஒரு டெக்னிக் இருக்கும். சூரியோட ஒர்க் பண்ண வரைக்கும் என்னென்னா நான் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் ஒர்க் பண்ணிருக்கேன், ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணிக்கமாடா அவ்வளோதான் இருக்கும். ஆனால் ஒரு சீனுக்குள்ள அந்த காமெடியை மட்டும் தேடின ஒரு மூளை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதை எப்படி ஒரு புரோட்டகனிஸ்டா கதையின் நாயகனாக வந்து அதை பிரசன்ட் பண்ண போகிறோங்கிறத யோசிக்கிறது அது பெரும் கஷ்டம். அது ஏன்னா ரொம்ப நாளாக ஒரே ஃபார்மில் யோசிச்சுட்டு அது வந்து உடச்சு இன்னொரு ஃபார்ம் உடைக்கிறதுங்கிறது, விடுதலைக்கு அப்புறம் அவனுக்கு கருடனை போல ஒரு படம் வர்றதும், அடுத்து சிவாவோட ப்ரொடக்ஷன்ல இவன் வினோத்தோட படம் அது வர்றதும், அவன் அடுத்தடுத்து ஹீரோவை பொசிஷன் பண்றதுல அவன் வாழ்க்கையில் நடக்கிற இந்த படத்தோட இந்த ட்ரெய்லரோட முதல் வசனத்தை போல இயற்கையும் அந்த கடவுளும் அவனை வந்து சிறப்பாக அவனுக்கு வரம் கொடுத்து ஆசீர்வதிச்சுக்கா நான் நம்புறேன். அவனோட அடுத்தடுத்த படங்களும் அவன் மேல ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துது, அவனை ஹீரோவை மோல்டு பண்றதுக்கும் அது ரொம்ப அழகாக வடிவமைக்குதுன்னு அதை பார்க்குறேன், அதை பார்த்து ரொம்ப ரசிக்கிறேன். நான் நம்ம ஊர் மூஞ்சி ரொம்ப அழகான சிறந்த கருப்பான அழகா நீ வாழ்க வளர்க நல்லா இருப்பனி. இங்கே வந்தது அத்தனை பேருக்கும் நன்றி. அடுத்த முறை இருந்து மதுரை மட்டும் இல்லாமல் அகில உலக அப்படியே தான் போட்டு நிறையா ஊர்லேருந்து அவனுக்கு பேனர் வட்டோம், வர பஸ்ஸு ஒன்று ரெண்டுலாம் இல்லாமல் இன்னும் நிறைய பஸ்ஸு இந்த ஆள் வரட்டும். வாழ்க நன்றி, வந்து நான் இருக்கும் நன்றி, தேங்க்யூ.